அடிப்படையில் நம்மிடத்தில் சிந்திப்பவன் என்பது உடலா, திட்டமிடுபவன், சாதுரியமாக சாமர்த்தியமாக புத்தியில் அனலைஸ் செய்பவன், தேடுபவன், ஆராய்ச்சி செய்பவன், புரிந்து கொள்பவன், அறிந்து கொள்பவன், தெரிந்து கொள்பவன், இவைகளெல்லாம் உடலை சார்ந்தா நடைபெறுகின்றது. அப்படி இவைகள் இயங்கிக் கொண்டிருந்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கு மறைந்து விடுகிறது? புத்தி என்பது என்ன? எண்ண ஓட்டங்கள் எண்ணுபவன் யார்? உணர்ச்சி மயமாக இருப்பவன் யார்? இவைகளெல்லாம் உடலா? உடலை வைத்து ஏதேனும் ஒன்று, ஒரு சாஃப்ட்வேர் போல, ஒரு பென்டிரைவ் போல, சிம் கார்டு போல, எஸ்டி கார்டு போல ஏதானும் வந்துவிட்டு செல்லுகின்றதா கனெக்ஷனு? நனவு நிலை பிரபஞ்சம் என்பது நான் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக, உண்மையில் எண்ணுபவனும் உணர்ச்சி மயமாக இருப்பவனும், நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் என்பவனும், ஏவன், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 10 வயது குழந்தை முதல் இயற்கையாக வயோதிகத்தால் மரணம் அடைய போகும் ஒரு கிழவர் வரை அடிப்படை உண்மையாக இந்த மனிதனுடைய இலக்கணம் என்ன? இந்த மனம் என்பது என்ன? வந்து வந்து செல்கின்ற, நனவு நிலையாக வந்து வந்து செல்கின்ற, மறைந்து போகின்ற ஒரு பொருளா? அது என்ன தன்மை கொண்டது? இந்த ஆடியோ வீடியோவாக எழும் மனம், புத்தி, நான் பாவம் இவைகளினுடைய கூறு என்ன? இவைகளெல்லாம் முக்கியமாக நாம் வாழ்க்கையை சுவைப்பதற்கு கூட இது தேவை. இங்கு எப்படி அகப்படுத்துவது, தானாக ஆக்கிக்கொள்வது, இதனுடைய அடிப்படை எல்லாம் அனைத்து சத்சங்கங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக வந்தீர்களானால் கண நேரத்தில் முக்தியே, தரிசன மாத்திரத்தில் முக்தியே, அதற்கு மேலும் தேவைப்பட்டவர்கள் அனைத்து விஞ்ஞான சாட்சிகளுடனும் உதாரணங்களுடனும் கேள்வி கேட்டு குழப்பம் தெளிந்து சந்தேகம் மறைந்து சாஸ்வதமாக உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் முக்தி, இதுதான் தெளிந்த நிலை, இதுதான் மோட்ச நிலை, இதுதான் ஜீவன் முக்தி என்று அதை உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பொருள் நம்முடைய சுரூபமே. அனைவருக்கும் வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். பூமியில மனிதனாக பிறவி எடுத்த அத்தனை பேரும் நன்றாக சுவைத்து அனுபவித்து தெளிந்து உணரக்கூடிய, பிறப்பையே கடக்கக்கூடிய ஒரு நிலை ஒன்று இருக்கு தெரியுங்களா? தெளிவான நிலை, உண்மையான நிலை. அது எங்க இருக்கு தெரியுமா? இப்போ நமது 24 மணி நேர வாழ்க்கையில் ஆழ்ந்த உறக்கமாக நம் உயிர் நீங்காது, நம் உயிரே பிறவி எடுக்காத நிலையாக, உயிர் பிரஜையை கூட உணராத நிலையாக அங்கு அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை வந்து நமது தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவினுடைய ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அனைவரும் தெளிவாக உணர்ந்து தெளிந்து வாழ்க்கையையும் நன்றாக ருசித்து எடுத்த ஜென்மத்தையும் அற்புதமாக அனுபவித்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இதன் பெயர் மைத்ரேயா. பகவான் ரமண மகரிஷி அவர்களால் ஆட்கொள்ளப்பட்டு 11 வயதிலேயே முழுமையாக மனமும் அகந்தையும் அழிய பெற்று, இன்னது நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று கூட தெரியாத பருவத்தில் மனம் கழண்டு விட்டது. உள்ளுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இல்லைங்க, ஆனால் அற்புதமாக இருக்கின்றது. இதைத்தான் பகவான் ரமண மகரிஷி அவர்கள் 16 வயதில் அடைந்தார்கள். அப்பேற்பட்டதான ஒரு தெளிவும் நிம்மதியும் பிறவி முடிக்கப்பட்ட தன்மையும் உணரப்பெற்று, இல்லறத்திலேயே இதற்கு துறவே வேண்டாமே என்கிறார் போல அனுபவங்கள் சர்வ சகஜமாக வாழ்க்கையின் ஊடே, குடும்பத்துடனேயே பணியையும் செய்து கொண்டு சுய தர்மமான எதையுமே விடாமல் அப்படியே வாழ்ந்து அனுபவிச்சு அப்படியே வந்துட்டுருக்கேங்க. இதனால் வாழ்க்கையில் வந்து எதையும் வந்து இழந்து விட மாட்டோம். அற்புதமாக ஞானமயமாக தன்னை அறிந்தவரால் தான் வாழ்க்கையையும் அற்புதமாக நடத்த முடியும், ஜெயிக்க முடியும், எந்த விதமான பயமும் இன்றி. ஏனென்றால் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஊடகம் மனம்,
எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதுவே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்படியாக ஆட்கொள்ளப்பட்டு 11 வயது முதல் இன்றைக்கு 63 வயது ஆகிறது. 52 வருடங்களாக பல வகைகளிலும் மக்களுடன் உறவாடி இதை உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் மற்றும் மீடியாக்களில் சும்மா இரு சொல்லற, ஜஸ்ட் பி சத்சங்ஸ், டிரான்சண்ட் இன், உள்கட என்ற 2 சேனல்களை நடத்தி 2500க்கு மேலே வீடியோக்களை இதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்தி அழகாக தெளிவது, அற்புதமாக இங்கும் லௌகீக வாழ்க்கையிலும் வெற்றியுடன் வாழ்வது, அங்கு ஆன்ம ஞானமாக ஆழ்ந்த வரக்கத்தில் பிறக்காதவர்களாக இருக்கும் தூங்காமல் தூங்கும் அந்த யோகத்தை, மகா யோகத்தை எப்படி உணருவது, சாவாமல் சாவும், சாவை உணர்த்தும், சாக வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனை மகான்களும் ஜொலித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பகவான் ரமணா மகரிஷி அவர்களால் மானசீகமாக ஆட்கொள்ளப்பட்டு செய்யுள்கள் இயற்றும் தன்மையும், கவிதைகள் இயற்றும் தன்மையும், திருக்குறளை போன்று 1¾ அடியில் 1500 குறள்களை இயற்றுவதற்காக முதல் அத்தியாயமாக சத்தியோகம் ஸ்தாபிப்பு என்ற தலைப்பில் 250 திருக்குறளை ஜனவரி மாதம் அன்று திருப்பூரில் வெளியிட்டேன். எல்லாம் பிராக்டிக்கல்ஸ். எதை பற்றி? இங்கே நனவு நிலையாக எழுந்து கொள்ளும் ஒரு தனி மனிதன் அவனுடைய எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் அகந்தை என்கின்ற நான்பாவத்தினாலும் எப்படி வந்து இயங்க வேண்டியதாக இருக்கு, இதில் அவனுக்கு உண்மையில் ஆன்மீகம் என்பது என்ன, ஆன்மீகத்திற்கு மொத்த உருவமான நிலை வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அங்கே கடவுளர்களாகவே, உள்கடந்த கடவுளர்களாகவே இருக்கின்றோம், ஞானியர்களாகவே இருக்கின்றோம். தனியான ஒரு ஆன்மீகமே வேண்டாம். அந்த அளவுக்கு ஆன்மீகம் அடையப்பட்டதாக, ஆன்ம உணர்வாக, தன்னை அறிந்த மெய்நிலையாக அங்கே இருக்கு. இதை லகுவாக, எளிதாக, ஏன்னா இறைவனை விட எளியவன் எவனும் இல்லை, அப்பேற்பட்ட அந்த எளிய தன்மையை உள் திரும்பி உள்கடக்கும் அந்த பாங்கை உணர்த்தி கொண்டு வருகின்றேன். இதற்காக தன்னை உணர்வதற்கானதோர் ஆன்மீக தர்மஸ்தாபனம் ஸ்ரீ அருணாச்சல ரமணம் என்ற பெயரில் துவக்கி அதுவும் செயல்பட்டு வருகின்றது. அன்பர்கள் அனைவரும், இந்த அமைப்பின் கீழ் சென்னையை அடுத்த திருப்போரூரில் ஒரு ஆசிரமமும், திருப்பூர் கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த திருப்பூரில் ஒரு ஆசிரமமும் நடைபெற்று வருகின்றது. ஒரே இடம், ஒரே உண்மை, அது ஆழ்ந்த வரக்கம். ஒரே இடம், ஸ்ரீ அருணாச்சல ரமணம். இவ்வளவே. நேரில் வாருங்கள், அற்புதம் நிகழும், புது வாழ்வாகவே மலரும், எடுத்த பிறவியின் புண்ணியம் கிடைக்கும், கதி கிடைக்கும். நல்லது.